Okay, example 2.13. Find the least positive value of x such that. Here we have two modulus formula. Here we have x. We have x. Okay, right. First question. 67 plus x congruence 1 modulus 4. Okay, fine. Now we have minus 67 plus x. Minus 1 equal to 4n. Now, what is this value? 4 is multiplied. Multiples of 4 are 67 minus 1 66. 66 plus x is equal to 4n. In the x, in the number 4 is multiplied. So, when x is equal to 1, 66 plus 1. 66 plus 1 is not equal to 4n. Okay, 66 plus 1, 67. 67 minus 4, 7 la mudinjadina, it is not a multiple of 4. 67 is not a multiple of 4. 67 is not a multiple. Multiple of 4. Purida 67 endradhu 4 in madangu alla. 67 endradhu 4 in udaya madangu alla. Okay, right. Next formula, when x is equal to 2, okay, we'll talk about it. Apo 66 plus 2, 68. 68 is a 4, multiple of 4. 68 is a multiple of 4. 68 is a multiple of 4. Ela kippun fiksa? Arundu thiettu ingiradu, naali kudiyo madagu. Therefore, least positive value of x equal to 2. புரியுதா? குறைஞ்சபட்ச மதிப்பு x இனுடைய குறைந்தபட்ச மிகை மதிப்பு x இன் குறைந்தபட்ச மிகை மதிப்பு. ஓகே, ரைட். இதே மாதிரி செகண்ட் சம் பண்ண போறோம் பாருங்க. செகண்ட் சம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். 98 congruence x plus 4 mod 5. Yeah, right. Yeah, the same thing. 98 minus x plus 4 is equal to 5n. 98 minus x minus 4 equal to 5n. 98 plus 4 minus 5 is 94. Okay. 94 minus x equal to 5n. Now, you can do it directly. Multiples of 5 is equal to 5. 5 is equal to 0. 5 is equal to 0. Now, you can do it in number 4. 5 is equal to 0. 4. So, when x is equal to 4, okay, 94 minus 4 is equal to 5n. So 94 minus 4, 90. 90 is a multiple of 5. Yeah, 90 is a multiple of 5. 90 is 5. Therefore, least positive value. Value of x equal to 4. X இனுடைய குறைந்தபட்ச மதிப்பு வந்து 4. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, எக்ஸாம்பிள் 2.14. சால்வ்னா தீர்க்க. தீர்க்கனா தீர்க்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்ம இப்ப இதை எப்படி எடுக்கலாம் பாருங்க. இந்த 191 பார்த்தீங்கன்னா 8x minus 1 equal to 11n. வச்சுக்கலாமா? So 8x equal to 11n plus 1. அப்போ x is equal to 11n plus 1 by 8. இப்போ n உடைய எந்த வேல்யூல 8 ஆல் டிவைட் ஆகிற நம்பர்லாம் கிடைக்குமோ முதல்ல அந்த n வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிப்போம். n ல எந்த நம்பர் எல்லாம் அப்ளை பண்ணா 8 ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ், இல்லனா இந்த ஸ்டெப்ல இருந்து சொல்லணும்னா n ல எந்த நம்பர் எல்லாம் போட்டா 8 ஓட மல்டிபிள்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். 8 ஓட மடங்கு வரும். எப்படினாலும் சொல்லிக்கலாம், இந்த ஸ்டெப் வச்சு சொல்லிக்கலாம், இல்லனா இந்த ஸ்டெப் வச்சு சொல்லி இதை வச்சு சொல்லலாம், அல்லது இதை வச்சு சொல்லலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம n ல எந்த நம்பர் போட்டா நம்ம 8 ஆல் டிவைட் ஆகுற நம்பர் வரும் நீங்களே பாருங்க. நம்ம ரஃப் ஒர்க் போட்டு பார்க்கலாம் பாருங்க. இங்க இங்கே பண்ணலாம். வென்
when n equal to 1 போட்டிங்க என்ன நீங்களே பண்ணுங்க n equal to 1 போட்டா உங்களுக்கு 11 into 1 plus 1 is not equal to multiple of x வராது யா multiple of n வராதா is not equal to multiple of 8 means not equal to multiple of 8 வராது யா n equal to 2 போட்டு பாருங்க 11 into 2 plus 1 so 23 is also not equal to multiple of 8 அதே n equal to 3 apply பண்ணி பாருங்க 11 into 3 plus 1 is not equal to பாருங்க 11 into 3 33 plus 1 34 34 வந்து 8 ஓட மல்டிபிள் கிடையாது இல்லையா so is not equal to multiple of 8 இதெல்லாம் ரஃப் வொர்க் நமக்கு உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் குட்டியா ரஃப் வொர்க் மாதிரி போட்டு பார்க்கறேன் n ல 4 apply பண்ணி பாருங்க 11 into 4 plus 1 44 plus 1 is also not equal to multiple of 8 n equal to 5 போட்டு பாருங்க so 11 into 5 plus 1 பாருங்க 56 வந்துச்சு 56 8 ஆல் டிவைட் ஆகுதா 7 8 ஆ 56 டிவைட் ஆகும் so எப்போ வந்து உங்களுக்கு 8 ஆல் டிவைட் ஆகுற நம்பர்லாம் கிடைக்கும் பாருங்க when n equal to 5 அதுக்கு ஒரு 8 ஆட் பண்ணுங்க 13 அதுக்கு ஒரு 8 ஆட் பண்ணுங்க 21 அதுக்கு ஒரு 8 ஆட் பண்ணுங்க 29 சோ இந்த மாதிரி n ஓட வேல்யூஸ்லனா நமக்கு வந்து 8 ஆல் டிவைட் ஆகும் நம்பர்ஸ் கிடைக்கும் சோ அப்ப நான் n ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நம்பர் மட்டும் இத அப்ளை பண்ணி நம்ம x கண்டுபிடிக்கலாம் நம்மளோட क्वेश्चन x சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா அந்த n ல எந்த நம்பரை இந்த இடத்துல போட்டா எந்த நம்பர்லாம் இந்த இடத்துல போட்டா 8 ஆல் டிவைட் ஆகும் அப்படினு பார்க்கணும் அதுதான் நான் இப்போ வந்து 1 1 2 3 4 5 வச்சு போட்டு பார்த்தேன் ஏன்னா 8 இருக்குறதனால ஈஸியா போட்டோம் பெரிய நம்பர்லாம் இருந்தா நம்ம डायरेक्टली கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம when n equal to 5 முதல் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா 5 அப்ளை பண்ணா 56 பாருங்க when n equal to 5 x is equal to 11 into 5 plus 1 by 8 is equal to 56 by 8. Answer is 7. When n equal to 13, okay, x is equal to 11 into 13 plus 1 by 8 is equal to 13 na 11 ala multiply panna 143. So 1 add panna 144 divided by 8. Answer enna varum paarenga 8 1 1 8 8 8 18. Next, when n equal to 21, okay, x is equal to 11 into 21 plus 1 by 8 is equal to 21 11 ala multiply panna 231. So 232 by 8. So 18 is 2 8s are 16. 16. Yeah, so 72. 9 8s are 72. So your answer is 29. Therefore, x is equal to 7, 18, 29. Now, x or value na kekka. And so on. The answer. Ella ku puri na paaru. Okay, first the 1 na decide ko na minus 1. Is equal to mod 11 na 11 n. Multiples of 11. Adha 11 n na bhi poot ko na. Apo 8x equal to 11 n. Minus 1 inge vanda plus 1. So, apo the n le end number apply pannan poodhi 8 ala divide our numbers la maro bhi paaku. நான் n ல 1 2 3 4 லாம் அப்ளை பண்ணி பாத்துக்கேன் நீ பிரில்லியன்ட்டா டைரக்டாவே மிஸ் 5 போட்டா 8 ஆல் டிவைட் ஆகும் நம்பர்னு உங்களுக்கு தோணுச்சுனா நீ இது செஞ்சிடலாம் டைரக்டா இதெல்லாம் செய்யாம நீங்க 5 போடலாம் ஓகே நான் உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஒண்ணுனா போட்டு காட்டிட்டேன் சோ அப்ப 5 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 56 னு வருது இட் இஸ் a மல்டிபிள் ஆஃப் 8 சோ when n equal to 5 ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு அப்படினு சொன்னா அடுத்தடுத்து இந்த 8 ஐ ஆட் பண்ணாலே நமக்கு அடுத்தடுத்த நம்பர் கிடைச்சிருச்சு அதுதான் எக்ஸ் ஓகே ரைட் புரிஞ்சுதா ரைட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்